Welcome to our channel. In this video, we will talk about this particular work. We will talk about MTARC in detail in this video. We will talk about MTARC in the channel. In the description, there are MTARC players in the description. You can see what work you have to do. செய்கிற ஒர்க்லாம் 100% வந்து அப்ரூவல் ஆகிற ஒர்க்கு தான் நான் வீடியோ போகிறதும் நான் ஒர்க் பண்ணுறதும். ஸோ நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே வந்து 100% அப்ரூவல் ஆகிட்டு இருக்கு, ரிஜெக்ட் ஆகாத ஒர்க்கு தான் நான் போட்டிருக்கேன். பட் இந்த ஒர்க் வந்து இது வந்து என்ன ஒர்க்கு, பேனல் ஒர்க்கு 5 cent இருக்குது. பேனல் ஒர்க்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது. 1 cent, 3 cent, 5 cent, 8 cent, 9 cent இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து 5 cent ஒர்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரிசிப்ட்ஸு, இந்த ரிசிப்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒர்க்கு தான். இதில் வந்து நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் டேட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரான்சாக்ஷன் டேட் அதில் இருக்கும். மேக்ஸிமம் ரிசிப்டில் நம்ம இருக்கிற ட்ரான்சாக்ஷன் டேட்டை என்டர் பண்ண போகிறோம். அடுத்தபடி வந்து டோட்டல் கேட்டிருப்பாங்க. டோட்டல் இங்கே இருக்கு பாருங்கள், 41.94. அந்த டோட்டல் நம்ம அப்படியே கொடுத்துக்கணும். அடுத்தபடியாக வந்து பேமெண்ட் மெத்தட் கேட்பாங்க, அவ்வளோதான். பேமெண்ட் மெத்தடில் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸில் நாம் வந்து எந்த ஆப்ஷன் இதில் இந்த பில்லில் மேட்ச் ஆகுதோ அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், டேட் வந்து இந்த பில்லில் பாருங்கள், டேட் வந்து 12. என்ன கேட்டிருக்காங்க, அமௌண்ட்டு வந்து டோட்டல் தான் போடணும். நம்ம டெபிட் டெண்டர்னு அது போடுற டோட்டல், நம்மளுடைய பில்லோட டோட்டல் தான் போடணும். அடுத்து வந்து இது வந்து என்ன வகையான பேமெண்ட்டுன்னா, இந்த பில்லுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா டெபிட் கார்டில் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டெபிட் கார்டோட நம்பரை நம்ம மேக்ஸிமம் என்டர் பண்ணி ஆகணும். கார்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்பர்ஸ் வந்து தான் ஆகும், அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். சப்போஸ் கேஷ் ட்ரான்சாக்ஷன்னா நமக்கு வந்து கார்டு நம்பர்லாம் எதுவும் தேவையில்லை, டைரெக்டாக பேமெண்ட் மெத்தட் கேஷ் கொடுத்துட்டா அந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகாது மேக்ஸிமம். ஓகே, இந்த வீடியோ டெமோ முழுசாக பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்து ஒரு இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் டேட்டில் வந்து நம்ம கொடுக்கும்பொழுது ஒரு 3 வகையான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். டேட் வந்து சப்போஸ் பில்லில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க, கீழே இருக்கு பாருங்கள், டேட் வந்து இல்லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்று வந்து என்ன, இன்னொரு வகையான ஆப்ஷன் என்னென்னா, இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் டேட்டில் ஒரு பர்டிகுலர் டேட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 9ஆம் மாதம் டேட்டு, 8ஆம் மாதம் டேட்லாம் இதில் இருக்காது. இப்போ இந்த ட்ரான்சாக்ஷன் டேட் ஆப்ஷனில் இருக்காது. அந்த டைமில் வந்து டேட்டு வந்து பில்லுக்கு மேட்ச் ஆகணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பேமெண்ட் மெத்தட் வந்து சம்டைம்ஸ் வந்து இல்லாமலும் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து பேமெண்ட் மெத்தடுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது அந்த அடுத்த வீடியோவில் வந்து இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து இந்த பர்டிகுலர் ஒர்க்கு நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இதில் வந்து 100% இது அப்ரூவல் ஆகுது. ஆனால் இதில் ஏதாவது நம்ம ஏதாவது சின்ன தவறு பண்ணால் கூட இந்த ஒர்க்கு வந்து அப்படியே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 10 பில்லு நான் பண்ணியிருப்பேன். 10 பில்லுக்கு சேர்த்து 5 சென்ட் கொடுப்பாங்க. இந்த ஏதாவது ஒரு நம்பர் நம்ம டிஜிட் தப்பாக அடிச்சிருந்தால் கூட, இப்போ பேமெண்ட் மெத்தடில் வந்து நம்ம டெபிட் நம்பர் தப்பாக, அதாவது கார்டு நம்பர் ஏதாவது ஒரு டிஜிட் தப்பாக அடித்தா கூட இந்த ஒர்க் வந்து 100% ரிஜெக்ட் ஆகிடும். அதே மாதிரி கரெக்டாக நம்ம பண்ணோம்னா இந்த ஒர்க்கு 100% அப்படியே அப்ரூவலும் ஆகும். ஓகே, இப்போ இந்த 5 சென்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது அப்ரூவ் ஆனதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எண்டில் காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டெமோ வந்து போயிட்டு இருக்குது. இந்த டெமோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்னென்ன இடத்துல இருக்கிற, அதான் டோட்டல் எந்த டோட்டல் எடுக்கிறேன். ஏன்னா இதில் வந்து 2 வகையான டோட்டல் இருக்குது. டெபிட் அண்டு டோட்டலும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் டெபிட் அண்ட் வந்து அதே மாதிரி பேமெண்ட் வந்து 3 வகையில் அவங்க பே பண்ணுவாங்க. ஒரே கார்டில் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியுங்க. பாருங்கள், ஷாப்பிங் கார்டில் கொஞ்சம் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, விசா கார்டில் கொஞ்சம் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து 4-5 கார்டில் கூட ஒவ்வொரு பில்லில் இருக்கும் பேமெண்ட்டு, 2-3 பேமெண்ட்டும் இருக்கும். நம்ம வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து எந்த பேமெண்ட் ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்கோ, அதாவது இந்த பில்லுக்கும் பேமெண்ட் மெத்தடில் இருக்கிற ஆப்ஷன் சூட்டபுளாக இருந்தால் அந்த பேமெண்ட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஹிட்டை இப்போ பாருங்கள், இந்த பேமெண்ட் பாருங்கள் எனக்கு அப்ரூவ் ஆயிருக்கு. உடனுக்குடனே 5 சென்ட் ஒர்க்கு, பேமெண்ட் மெத்தடு, டேட்டு, டோட்டல் ஒர்க்கு வந்து அப்ரூவல் ஆயிருக்கு. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு இதெல்லாம் அப்ரூவ் ஆகிடும். இந்த ஒர்க் வந்து இமீடியட்டாக அப்ரூவ் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே.